ஹலோ கைஸ், தோனி கேமிங் அண்ட் ஷின்சன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு ஷோவை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷோவை கார்ட்டூன் நெட்வொர்க்கில் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வித்தவுட் வேஸ்டிங் டைம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஷின்சனோட ஃபேமிலி, அதாவது நொகாரா ஹவுஸில் வந்துட்டு ஒரு பெட் அனிமலாக இருக்கிறது தான் ஹீரோ. ஸோ ஹீரோ அப்படின்ற ஒரு அந்த பெட் அனிமலையே பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு சீரீஸாக நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்கெலாம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஷோ வந்துட்டு எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, February 22nd மதியான 2:30 மணிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே அப்படி நம்ம தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்டூன் நெட்வொர்க் ஏசியா பேஜில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட கவரில் தான் வந்துட்டு வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிவீல் பண்ணோடனே இது வந்துட்டு பயங்கரமாக திடீர்னு வந்து இந்தியா கார்ட்டூன் நெட்வொர்க் ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ஷின்சன் அப்படின்றதுக்கும் மேலே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட டியூரேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு 5 நிமிஷம் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு 48 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்டிபஸ் மாதிரி, எப்படி இந்த பப்ளிக்காக பார்க்கும்போது ஒரு பிளாட்டிபஸாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே இன்வெஸ்டிகேட்டர் துப்பறிவாளன் ரேஞ்சுக்கு போய் நம்ம டூஃபன் ஸ்மித்தோட வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம வெறும் ஹீரோ அப்படியே சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு கோல்டன் போன் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லையுமே அந்த கோல்டன் போனால் சேவ் பண்ணி ரெஸ்கியூ பண்ணுறதா வந்து பார்த்தா இதோட மிஷினு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் ரெஸ்கியூ பண்ணி இதே தான் வந்து பார்த்தா எல்லா எபிசோட்லையுமே வரும். அண்ட் இதில் வந்துட்டு 48 எபிசோட்ஸ் அண்ட் 5 மினிட் டியூரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்துட்டு இப்போ திடீர்னு டெலிகாஸ்ட் பண்ணி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, டிராகன் பால் சூப்பர் வந்து எப்போ வந்து அடுத்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோவே வந்து போட்டேன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த அனிமே போட்டாங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய அனிமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பேரிங் டு தி அதர் சேனல்ஸ், கார்ட்டூன் எடுக்க பொறுத்தளவுக்கு இப்போ அது மகா மட்டமான ஒரு நிலையில் இருக்குது. இப்போ நம்ம ஹங்காமா எடுத்துக்கிட்டோம்னா ஷின்சான் போட்டு அவங்க டிஆர்பி ரேஸ் பண்ணுறாங்க. இடையில இடையில போக்கிமான் போடுறாங்க. இப்போ டிஸ்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்னி மார்வல் எச்க்யூல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு டோரேமான் இருக்குது. அண்ட் அதே சேம் டைம் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பேப்ளேட் வர போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அனிமையை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவங்களுடைய டிஆர்பி வந்து ரேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து கார்ட்டூன்ஸே போடணும், கிட்ஸையே ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்சுவலி மற்ற கார்ட்டூன்ஸுமே கிட்ஸையே ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அனிமையை சூஸ் பண்ணி கிட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஹன்காமாவாக இருக்கட்டும், மார்வல் எச்க்யூ சம்திங் அந்த மாதிரியான கார்ட்டூன் ஷோஸ். பட் வென் இட் கம்ஸ் டு கார்ட்டூன் நெட்வொர்க், கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து அனிமே அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக எப்போ டிராகன் பால் சூப்பர் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு தூக்கி எரிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பர் இல்லை, எந்த அனிமையுமே பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க போகிறது எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஷோஸ், ஒரு சில இந்தியன் கார்ட்டூன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓகே அந்த காக்ரோஜஸ். இப்போ கூட ரீசெண்டாக டாம் அண்ட் ஜெரி பழைய ஷோஸை போட கூட பரவாயில்ல, புதுசு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஹங்காமால் வந்து ஒரு ஷின்சான் வந்து ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி டிஆர்பி ரீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தோன்னா ஷின்சானோட ஒரு லைட் வச்சானோட சூப்பர் ஹீரோவை எப்படியாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கார்ட்டூன் நெட்வொர்க் அமெரிக்காவில் வந்துட்டு இந்த சூப்பர் ஹீரோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சேம் டைம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஆசியாவுக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்களால் போக்கிமான் அண்ட் பேபிளேட் ரெண்டையுமே பண்ண முடியாது. ஏன்னா மார்வல் எச்க்யூ அண்ட் அதுக்கப்புறம் ஹங்காமா எல்லாமே வந்துட்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றனால இந்த ரைட்ஸ் வந்து இப்போதைக்கு அங்கே தான் வந்து ஆக்சுவலி கார்ட்டூன் தான் முன்னாடி அவங்க டப்பிங் ரைட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்தனால இவங்க வந்து திரும்பி டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து பண்ணாமல் இருக்காங்க. பாசிபிளி டிராகன் பால் சூப்பர் ஆர் டிராகன் பால் ஜி திரும்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதன் மூலமாகவே வந்துட்டு ஒரு பாசிபிளான ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து சூப்பர் ஹீரோ போகிறதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமையோட டப்பிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அண்ட் ஈவன் நீங்கள் வந்து கார்டினேட்டர் கேஷியாவோட நீங்கள் பேஜை நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், எல்லா கமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு வி வாண்ட் அனிமே இன் ஹிந்தி டப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பாசிபிளி இப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமாகவே ஒரு லைக் எப்படி சொல்கிறது ஒரு இன்டெரக்டாக தெரிஞ்சுக்கலாம்னு வேணால் சொன்னான். ஏன்னா சூப்பர் ஹீரோக்கான அட்வர்டைஸ்மெண்ட் கூட இனிமேல் ரெடியால, பட் இந்த கவர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து போட்டிருக்காங்க. குடி சீரோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்துடும் அண்ட் டப்பிங்கும் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதற்கான அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் குடி சீரோ அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சூப்பர் ஹீரோ எபிசோட்ஸ் யூடியூப்பில் இருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களால் திருச்சி வந்துக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.